சென்னை எண்ணூரில் உள்ள அனல்மின் நிலையத்திலிருந்து வெளியேறும் 60 டிகிரி செல்சியஸ் வெப்பம் கொண்ட சூடான நீர் கொசஸ்தலை ஆற்றில் கலந்து வருகிறது. இதனால் மீன்கள் அழியும் அபாயம் உள்ளதாகவும், முகத்துவாரத்தில் மணல் திட்டுக்கள் சேருவதால் படகுகள் செல்ல முடியாத நிலை இருப்பதாகவும் மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் 200க்கும் மேற்பட்ட படகுகளில் கருப்பு கொடி ஏந்தியபடி சென்ற மீனவர்கள் சூடான நீர் கலக்கும் முகத்துவாரத்தை மணல் மூட்டைகளை கொண்டு அடைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு 500 ரூபா கொடுத்து பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டினா கூட படிக்க வைக்க முடியல. எதனால? இந்த ஆற்றுல ஒரு மீன் நிற்க மாட்டுது, ஒரு இலை வள மாட்டுது. இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னாலே வெறும் சாம்பலாக தான் இருக்கும். அந்த சாம்பலை வச்சு நாங்கள் எங்கே கஷ்டப்படுறது? சுடுத்தண்ணில் காலை வைக்க முடியல, எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல. அதனால் இந்த ஆற்றை மாற்றி எங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றி அந்த பக்கம் கொடுங்க. இந்த ஆற்றையே ஆற்றை சுத்தமாக அழிச்சு சுடுத்தண்ணியை விடுறது அந்த பக்கம் விடுங்க. எங்களுக்கு கல் கொட்டி கொடுங்க. டச்சில் தூர் வாரத பாருங்கள். இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் தெரிவிக்கணும்னா இது மட்டும்தான் எங்கள் கோரிக்கை. வேறு எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை.